நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காணாமல் போன சிறுமி பக்கத்து வீட்டு சாக்கு பையில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவமானது ஆந்திராவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலத்தில் விஜயவாடா என்னும் இடம் அமைந்துள்ளது. அங்கு அனில் என்பவர் வசித்து வந்துள்ளார். இவருடைய மனைவியின் பெயர் ராமனம்மா. இந்த தம்பதியினருக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். அனில் மதுபான கிடங்கில் வேலை பார்த்து வந்துள்ளார். அவருடைய 7 வயது மகள் சென்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காணவில்லை. இது குறித்து அனில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் பல்வேறு இடங்களிலும் தேடி அழைத்தனர். ரயில் நிலையம், பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர். மேலும் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குண்டு குழி ஆகிய பல்வேறு இடங்களிலும் தேடி பார்த்தும் எவ்வித பயனும் இல்லை. அனில் தன்னுடைய உறவினர்களுக்கோ அல்லது அக்கம் பக்கத்தினருக்கோ சம்பந்தம் இருக்காது என்று காவல் நிலையத்தில் கூறியுள்ளார். இருப்பினும் காவல்துறை அவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இதனிடையேதான் அனிலின் பக்கத்து வீட்டுக்காரரான பிரகாஷ் அவருடைய மனைவி வெளியூருக்கு சென்றிருந்தார். அவர் வீடு திரும்பிய போது சந்தேகிக்கும் வகையில் ஒரு சாக்குப்பை கிடந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சாக்குப்பையை திறந்து பார்த்தபோது காணாமல் போன 7 வயது சிறுமியை அதனுள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த காவல்துறையினர் பிரகாஷை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். குழந்தையின் கழுத்தில் பிறந்த அடையாளங்களை வைத்து பார்த்தபோது கழுத்தை நெறித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் கருத்து தெரிவித்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை ஒன்று கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் பிரகாஷுக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் வியூகித்தனர். தொடர்ந்து விசாரணையில் சிறுமியின் தாயாருக்கும் பிரகாஷுக்கும் இடையே தகாத உறவு இருந்துள்ளது என்றும், இருவரும் உல்லாசமாக இருந்தபோது துவாரகா என்ற சிறுமி பார்த்துள்ளார் என்றும், அத்துடன் இதை தந்தையிடம் கூறுவாரோ என்று நினைத்துதான் உடனடியாக கள்ளக்காரனிடம் ஏதாவது செய்யுமாறு கூற அவர் சிறுமியை கழுத்தை நெறித்து கொலை செய்ததும் அம்பலமாகி உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.